நிலா, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல தென்றல். அவ கல்யாண விஷயத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறா தென்றல். நாங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டாள் அம்மா போன் பண்ணி நிலாவ எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம நான் ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன் பாட்டின்னு பொய் சொல்றா தென்றல். அதையும் உண்மைன்னு நம்பி அந்த அம்மா அவகிட்ட ஷாப்பிங் பண்ண உன்கிட்ட பணம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. அவ இல்லன்னதும் அதையும் உண்மைன்னு நம்பி அந்த அம்மா அவகிட்ட ஷாப்பிங் பண்ண நான் உனக்கு ஏதாவது பணம் போட்டு விடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கும் சளைக்காம சரிங்க பாட்டி, என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விடுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆண்டாள் அம்மாவ எப்படியெல்லாம் சமாளிக்கலான்னு நிலா ரொம்ப தெளிவா யோசிக்கிறா தென்றல். அவளையெல்லாம் ஆண்டாள் அம்மாவால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா நிலா ஆகாஷ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டாள் அம்மாவால நிலாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிலாவால ஆண்டாள் அம்மாவுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. அதனால இனிமே நீ நிலாவை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருந்தென்றல். இல்ல அத்த, நீங்க என்ன சொன்னாலும் என்னால சமாதானம் ஆக முடியாது. ஏன்னா ஆண்டாள் பாட்டி அவ்வளவு மோசமானவங்க அத்த. அவங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்காம நிலா விளையாட்டுத்தனமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இல்ல தென்றல், நிலா ரொம்ப தெளிவாதான் யோசிக்கிறா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அத்த. இதுக்கு மேல நிலா விஷயமா உங்ககிட்ட பேசறதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு எனக்கு தோணுது. இல்ல தென்றல், நான் சொல்றத நம்ப. சாரி அத்த. நாளைக்கு ஆகாஷ நேர்ல போய் பார்த்து என்ன பண்ணலான்னு நானே யோசிக்கிறேன். நான் போன வச்சிடுறேன் அத்த. சித்து, என்ன இன்னும் அந்த சிவானி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் கூட ஆகல, அதுக்குள்ள சார் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? உங்களுக்கு ஆபீஸ்ல ஞாபகம் இருக்கா? ஏங்க கிண்டல் பண்ணாதீங்க. சிவானி மேடம் அவங்க லேப்டாப் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓஹோ, இப்பவும் சார் அந்த சிவானிக்கு சேவை பண்ணத ஆபீஸ்க்கு வந்தீங்களா? இது பாரு, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இந்த ஆபீஸோட ஸ்டாஃபா இல்ல அந்த சிவானியோட பர்சனல் அசிஸ்டண்டா? என்னேரமோ அந்த சிவானிக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏங்க சும்மா ஏதாவது பேசாதீங்க. ஆயிருந்தா இருந்தாலும் சிவானி மேடம் நம்மளோட சிஇஓ. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல என்னங்க தப்பு இருக்கு? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேவையில்லாம மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏதோ மனிதாபிமானத்துல தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏங்க அதை தப்பா எடுத்துக்கிறீங்க? ஆமா, இப்ப நான் எல்லாருக்குமே தப்பான ஆளாதான் தெரிவேன். உனக்கு நான் தப்பா தெரியறேன், வீட்டுல என் தங்கச்சிக்கு தப்பானவளா தெரியறேன். எல்லாமே எத்தால எழுத்து. நிலாவ பத்தி அம்மா மட்டும் இல்லங்க, நானும் நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நிலா ரொம்ப தெளிவான பொண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நிலா ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஆண்டாள் பாட்டியால அவளுக்கு எந்த தொந்தரவும் வரவே வராது. அப்படியே ஏதாவது தொந்தரவு வந்தாலும் நிலா அதை புத்திசாலித்தனமா அழகா சமாளிச்சிருவான். அதனால நிலாவை பத்தி கவலைப்படுறத விட்டு தள்ளுங்க. ஏன் சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன். நீ ஒத்த பிள்ளையா பிறந்தவன், நீ உனக்கு அக்கா தங்கச்சி வாழ்க்கையை பத்தின கவலை எல்லாம் எப்படி புரியும்? அதனால தானே நீ இப்படி பேசுற. இல்லங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். நிலா ரொம்ப தெளிவான பொண்ணு. வேண்டாம் சித்து, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருந்தா என் ஃபீலிங் எல்லாம் அப்ப புரியும். இல்லங்க, வேண்டாம் சொல்றேன்ல. என்னோட தங்கச்சிய பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீ போய் அந்த சிவானிக்கு சேவை பண்ணு போ. என்னடி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா?
நான் உன்னை விட சாமர்த்தியத்துல கர கண்டவன். என்கிட்டயே சாமர்த்தியமா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏய், என்ன பாக்குற? நேத்து நான் உனக்கு போன் பண்ணப்போ நீ எவ கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தன்னு நான் என் கண்ணால பாத்துக்கிட்டு தாண்டி இருந்தேன். என் அனுபவம் அளவு கூட இருக்காதுடி உன் வயசு. நீ என்னடானா உன் அக்கா தென்றல் மாதிரி சாரதா கூட கூட்டு சேர்ந்துகிட்டு என்னையே ஏமாத்த பாக்குறியா? ஐயோ பாட்டி, அப்படி எல்லாம் இல்ல பாட்டி. அப்புறம் என்னத்துக்கு நேத்து நீ அந்த சாரதாவை சந்திச்ச? நான் சந்திக்கல பாட்டி, அவங்கதான் போன் பண்ணி என்ன அங்க வர சொல்லிருந்தாங்க. எதுக்கு? வேற எதுக்கு? என்ன இந்த வீட்டுக்கு மருமகளா வரவிடாம தடுக்கிறதுக்காக தான். என்ன உளற? சத்தியமா நான் சொல்றது உண்மைதான். நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. என்ன பாட்டி, இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? வேணும்னா சரதா ஆண்டிகிட்டே போன் பண்ணி கேட்டுக்கிறீங்களா? எதுக்கு அவளுக்கு எல்லாம் போன் பண்ணிட்டு? அவ ஒரு ஏடா கூட பிடிச்சவ. எனக்கு ஓ மேல நம்பிக்கை இருக்கு. நான் நம்புறேன். எனக்கு இது போதும் பாட்டி. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் என் வாழ்க்கையே. அதனால நான் உங்களுக்கு என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் பாட்டி. என்ன யாரையும் காணோம் சிஸ்டர்? எஸ் மேம். சிஸ்டர், இந்த வார்டில் இருந்த பேஷண்ட் சிவானி எங்க போயிருக்காங்க? அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னது, டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? எப்போ? இப்போதான், ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி. ஓ, அப்போ சித்து சிவானிய அவ வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பான். இருக்கட்டும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. என்ன சித்து, டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? மறுபடியும் எனக்கு எப்போ வேணும்னாலும் மயக்கம் வரலாம். அதனால என்னை இன்னும் ஒரு வாரத்துக்காவது கவனமா பாத்துக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. நீங்க என்னடானா என்ன தனியா விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்க? இப்ப என்ன மேடம் பண்றது? ஒரு வாரம் நீங்களும் என் கூடவே தங்கிடுங்க. என்னது, நானும் இங்கே தங்கவா? ஏன், தங்க மாட்டீங்களா? இல்ல மேடம், அது வந்து ஒன்னு, நீங்க இங்க தங்குங்க. இல்ல, ஒரு வாரத்துக்கு என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்ன சித்து இவ்ளோ யோசிக்கிறீங்க? அது சரி, நான் என்ன உங்களுக்கு சொந்தமா பந்தமா? நான் யாரும் இல்லாதவதான? இந்த அனாதைய பாத்துக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பரவாயில்ல சித்து, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம், நீங்க என் வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுங்க. அங்க அந்த செக்யூரிட்டி கிட்ட இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க பெட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தென்றல், எதுக்காக இங்க ரெண்டு பேரையும் இவ்ளோ கன்ஃபியூஸா பாக்குறீங்க? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல. எனக்காக ஆசையா? சித்து பெட்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டு அப்புறமா வாங்கலேன் தென்றல். சிவானி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாளா?
அப்ப அவங்க வீட்டுக்கு போகாம இங்க எதுக்கு வந்திருக்கா? சித்து, டைம் ஆகுதுல, சீக்கிரம் பெட்ட ரெடி பண்ணுங்க. இல்ல மேடம், இருங்க மேடம். தென்றல், சித்து, இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ எதுக்கு இவங்களை இங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து பெட்ட ரெடி பண்ணிட்டு இருக்க? இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லு. ஹாய் ஆண்டி. அத்தை, நீங்களும் வீட்டுலதான் இருக்கீங்களா? நீங்க இருக்கும் போதே இவங்களை பாருங்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உடம்பு முழுசா கியூர் ஆகுற வரைக்கும் நான் சித்து வீட்டிலேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றாங்க? அப்போ இனிமே இவங்க இங்கதான் தங்க போறாங்களா? இனிமேனா கடைசி வரைக்கும் இல்லங்க, ஜஸ்ட் ஒன் டே. ஒன் வீக். அவங்க உடம்பு கொஞ்சம் கியூர் ஆகுற வரைக்கும் தாங்க. அதனாலதான் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பத்திரமா அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த ரூம்ல தான் மேடம் தங்க போறாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரூம்ல அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? இவங்க எப்படி இங்க தங்க முடியும்? ஏ, தங்கனா என்ன? என்ன மேடம், என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு, இங்க ஒண்ணுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் தங்கனா நல்லா இருக்காதுங்க. வீடு எடுத்து தங்கிருக்கா நீங்க அங்க போய் தங்கிக்கோங்களேன் உங்களுக்கு அங்க ரொம்ப பிரைவசியா இருக்கும். இல்ல தென்றல், மேக்னா எனக்கு செட்டே ஆக மாட்டான். சித்துதான் எனக்கு பக்காவா செட் ஆகுறாரு. அதனால எனக்கு சித்து கூட தங்கறதுதான் கம்ஃபர்ட்டா ஆகும். இவங்க இங்க தங்கறது உங்களுக்கு ஓகேவா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நான் இங்க தங்கறதுல உங்களுக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்ல? சித்து, ஒரு நிமிஷம் கூட வா. அம்மா, அது அம்மா என்னமா? சித்து, நான் சொல்றத கேளுடா. சிவானி இங்க தங்குனா கண்டிப்பா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உன்னையும் சிவானியும் தப்பா பேசுவாங்க. அது உனக்கும் கஷ்டமா இருக்கும், சிவானிக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால சிவானி இங்க தங்க வேண்டாம். பாருங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை விடுங்கம்மா. சிவானி மேடம் பத்தி யோசிங்கம்மா, அவங்க பாவம். நான் அது சின்ன வயசுல அப்பா மட்டும்தான் இல்லாம கஷ்டப்பட்டேன். ஆனா அவங்க அப்பா அம்மான்னு ரெண்டு பேருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் ரொம்ப கொடுமையானதுமா. சின்ன வயசுல மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் சிவானி மேடம்க்கு யாருமே இல்ல. அவங்க அப்பா அம்மாவை கூட அவங்க நம்ப தயாராவே இல்ல. இப்போதைக்கு அவங்க நம்புற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதான் என் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வீட்டுல ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. அவங்களை எப்படிமா திருப்பி அனுப்ப முடியும்? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? நீயும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானம்மா. என்னம்மா தனியா வந்து நிக்கிற? என்னாச்சுன்னு சொல்லுமா. சித்துக்கும் உனக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? எங்க ஆபீஸ்ல சிஇஓ சிவானி இருக்கால, அவ சித்து கூட ரொம்ப நெருங்கி பழகுறாப்பா. சித்து அவளை தலையில வச்சு தாங்குறான். எதை வச்சு நீ அப்படி சொல்ற? சித்து அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு.
அத வச்சா? இல்லப்பா, அது என்னனா? இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லன்னு நீதானே என்கிட்ட சொன்ன. அதனால சித்து அந்த பொண்ணு கூடவே இருந்து பாத்துட்டு இருக்காரு. இதையே நீ தப்பா புரிஞ்சுக்கிற. அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து அவ டிஸ்சார்ஜ் ஆயிட்டா. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அவ அவ வீட்டுல தானே தங்கணும். ஆனா இப்ப எங்க தங்கியிருக்கா தெரியுமா? சித்து வீட்டுல. என்னமா சொல்ற? சித்து வீட்லயா? ஆமாப்பா. சரிம்மா, இதெல்லாம் வச்சுதான் நீ சித்துவ சந்தேகப்படுறியா? நான் அவனை சந்தேகப்படலப்பா. ஆனா சிவானி அவனை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா சித்து என் மனச புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவன்தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னா சாரதாத்தையும் அப்படிதான் இருக்காங்க. ரெண்டு பேரும் அந்த சிவானிய கொண்டாடுறாங்க. இதெல்லாம் உன்னோட தேவையில்லாத குழப்பம் தன்றில். என்னப்பா நீங்களும் இப்படி சொல்றீங்க? சின்ன குழந்தை மாதிரி எதையுமே புரிஞ்சுக்காம பேசாத நீ. அப்பா சொல்றத கேளு. இப்ப அந்த சிவானி உடம்பு சரியில்லாம இருக்கா, அதனால அவகிட்ட சித்துவும் சம்பந்தியும் கொஞ்சம் கரிசனமா நடந்துக்கிறாங்கம்மா. சித்து மேல இருக்கிற பொசசிவ்னஸ்னாலதான் உனக்கு அது தப்பா தெரியுது. அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி சித்து உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். உன்ன மாதிரியே சித்துவும் சம்பந்தியும் ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. அந்த இறக்க குணத்துலதான் சிவானி அவங்க வீட்டு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங். என்னமா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? அப்பா ஆபீஸ் இல்ல, நான் சித்துவை பாக்க போறேன். சித்து தம்பியா? ஆமாப்பா. நேத்து நீங்க சித்துவை பத்தி சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே நான் தான் அவனை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தோணுச்சு. மத்தபடி சித்து ரொம்ப நல்லவன்பா. நான் தான் தேவையில்லாம அவன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சரிப்பா, நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படியே சித்து வீட்டுக்கு போய் அவன் கிட்ட சாரி கேட்க போறேன். சரிம்மா தண்டர், நீ எப்பவுமே புத்திசாலி பொண்ணுதான். நல்லபடியா போயிட்டு வா. சரிப்பா, நான் வரேன். சரி, நான் வரேன். நம்ம பிரசாதம். அம்மா பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா. நெத்தில இட்டுக்கம்மா. அம்மா, உன்னை பார்த்தா ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. உன் குழப்பம் என்னன்னு என்கிட்ட சொல்ல வேணாம், அம்பாள் கிட்ட சொல்லு. அவ உன் குறைய தீத்து வச்சிருவா. அப்படியா சாமி? நீ அம்பாள் கிட்ட பூ போட்டு பாரு. உனக்கு நல்லது நடக்கும்னா அம்பாள் உனக்கு வெள்ளை பூ தருவா, இல்லனா உனக்கு சிகப்பு பூ கொடுத்து உன்னை எச்சரிக்கை பண்ணுவா. அப்படியா சாமி? அப்ப சரி, இப்பவே அம்மன் கிட்ட பூ போட்டு பாத்துடலாம். சரிம்மா. உனக்கு நல்லது நடக்கணும்னு வெள்ளப்பூ தான் தரணும்னு அம்பால மனசார வேண்டிக்கிட்டு ரெண்டுத்துல எதுனா ஒண்ணு எடுமா. அம்மா தாயி, என்னோட குழப்பம் சரியானதா தப்பானதான்னு எனக்கு தெரியல. மொத்தத்துல அந்த சிவானி எக்காரணத்து கொண்டும் சித்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சிட கூடாது. எனக்கு நீதான் நல்ல தீர்ப்பு சொல்லி என் குழப்பத்தை தீர்த்து வைக்கணும். எனக்கு வெள்ளப்பூவ கொடுமா.
சித்து ஆபீஸ் போக ரெடி ஆயிட்டானா? நீ வேறமா, அவன் இன்னும் எந்திரிக்கவே இல்ல. என்னத்த சொல்றீங்க? இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னுமா தூங்கிட்டே இருக்கான்? ஆமாமா, வர வர அவன் சரியான தூங்கு மூஞ்சி ஆயிட்டான். இருங்க, நான் போய் எழுப்புறேன். சரி. என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? அத்தை, என்ன இதெல்லாம்? சித்து, எதுக்கு என்ன இங்க படுக்க வச்ச? என்னது என்னது, நான் உங்களை ஏன் ரூம்ல படுக்க விட்டேனா? சிவானி, நீ எப்படி இங்க வந்து படுத்த? எனக்கு தூக்கத்துல நடக்கிற ப்ராப்ளம் இருக்கு ஆண்டி. அதான் தூக்கத்துல தெரியாம இங்க வந்துட்டேன் போல இருக்கு. நீங்க சொல்றத நம்புற மாதிரி தெரியலையே. ஏன் நம்புற மாதிரி இல்ல? உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற ப்ராப்ளம் இருந்தா அந்த ரூம்ல போய் தூங்கிருக்கலாம்ல. இல்லனா யார் ரூம்ல வந்து தூங்கிருக்கலாம்ல? உனக்கே நல்லா புரிஞ்சிடுச்சு போல இருக்கு. மாமியாரே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, நான் நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொன்னதும் நீ என்கிட்ட இருந்து தென்றல் வாழ்க்கைய காப்பாத்தின மாதிரி நிலா வாழ்க்கையையும் காப்பாத்துவேன். ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணி சவால் விடுவேன்னு எதிர்பார்த்த. ஆனா நீ அந்த மாதிரி எந்த சவாலும் விடலையே. சந்தோஷமா நிச்சயதார்த்தத்துக்கு வரேன்னு சொல்ற. ஏங்கிட்டேந்து தென்றல் வாழ்க்கைய காப்பாத்தின மாதிரி நிலா வாழ்க்கைய காப்பாத்த முடியாதுன்னு உனக்கே தெரிஞ்சிடுச்சா? ஐயோ அத்த, நான் நிலாவ உங்ககிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய அவசியமே இல்ல. என்னடி உளற? ஆமா அத்த, உங்களுக்கு நிலாவ பத்தி இன்னும் சரியா புரியல. நிலா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவ வேற மாதிரி. வேற மாதிரினா? நிலா உங்களை விட 100 மடங்கு சாமர்த்தியசாலி. வயசுல அவ உங்களை விட சின்னவளா இருந்தாலும் புத்தியிலயும் சாமர்த்தியத்திலயும் நிலா உங்களை விட ரொம்ப பெரியவத்த. நிலாவுக்கு தேவை வசதியான வாழ்க்கை மட்டும்தான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சிருக்கா. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நிலாவோட ஆசைக்கு தடையா இல்லாத வரைக்கும் அவ உங்ககிட்ட அனுசரிச்சு போவா. ஒருவேளை தப்பி தவறி நீங்க அவ ஆசைக்கு தடையா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டாலோ, இல்ல மாதவிய நடத்துற மாதிரி நீங்க
நிலாவ அடிமையா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாலோ? அப்ப நிலா அவளோட சுயரூபத்தை உங்ககிட்ட தெளிவா காட்ட ஆரம்பிச்சிருவா. என்னாலையும் தென்றனாலையும் அடக்க முடியாத உங்க கொட்டத்தை நிலா மொத்தமா அடக்கிடுவா. எனக்கு அவ மேல 100% நம்பிக்கை இருக்கு. அதனால நிலாவ நான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய அவசியமே இல்ல. நிலா கிட்ட இருந்து நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். மாமியாரே, உங்களோட ஒட்டுமொத்த ஆணவத்துக்கும் அகம்பாவத்துக்கும் முடிவு கட்ட போறதே நிலாதான் மாமியாரே. அது தெரியாம நீங்க என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. மாமியாரே, எதுக்கும் நீங்க நிலா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்கோங்க. வரட்டுமா? என்னத்த ஏன் தயங்குறீங்க? அப்படின்னு ரகசியத்தை என்கிட்ட சொல்ல போறீங்க? என்ன நிலா குரல் கேக்குது? என் புள்ள ஆகாஷ் ரொம்ப நல்லவன், ஆனா என்ன சுயமா யோசிக்கிற சக்தி மட்டும் அவனுக்கு இல்லாமலே போயிடுச்சு. அவன் பாட்டி அவன் அப்படியே வளர்த்துட்டாங்க. அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் பாட்டி என்ன சொல்றாங்களோ அத மட்டுமே செய்யற ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆயிட்டான். இத யோசிக்கும் போது அவனை பெத்த அம்மாவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நானோ அவன் அப்பாவோ இல்ல அவனோட தாத்தாவோ நாங்க மூணு பேர்ல யாரு எப்படி புத்தி சொன்னாலும் அத அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு மிஷின் மாதிரி அவன் பாட்டி சொல்றத மட்டும்தான் செய்யறான். அவனுக்குன்னு சுயமா எந்த யோசனையுமே வரமாட்டேங்குது. தென்றல் அவனை கல்யாணம் பண்ணிருந்தா கொஞ்ச நாள்ல பக்குவமா புத்தி சொல்லி அவனை சுயமா யோசிக்கிறவனா மாத்திருவான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். என்ன பண்றது, தென்றல் ஆகாஷ் கல்யாணத்தை நடத்த முடியாம போயிடுச்சு. தென்றலுக்கு பதிலா நீ ஆகாஷ கட்டிக்க போற. உன்னையும் சும்மா சொல்லக்கூடாதுமா, நீயும் தென்றல் மாதிரியே ரொம்ப புத்திசாலி பொண்ணாதான் இருக்க. அதனால நீயாவது கொஞ்சம் ஆகாஷ் கெடுத்து சொல்லி கூடிய சீக்கிரமே அவனோட பாட்டி பேச்ச மட்டுமே கேக்குற பொம்மையும் அல்லாம அவனை சுயமா சிந்திக்கிற ஒரு புத்திசாலியா மாத்தணுமா. மாத்திடுவியா நிலா? அத்த கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எல்லாமே நல்லதாதான் நடக்கும். என்ன பாட்டி இதெல்லாம்? எனக்கும் ஆகாஷத்தானுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் அவர் என்ன டைவர்ஸ் பண்ணுவாரு, அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. ஆமாமா, இதுல இப்படி பாட்டி என்னால கையெழுத்து போட முடியும்? பயப்படாத நீலா, இது ஒரு சம்பிரதாயம் தான். பின்னாடி எக்காரணத்தை கொண்டும் நீ எனக்கு எதிரா திரும்ப மாட்டேன்னு நான் உன்னை நம்புறதுக்கான ஒப்புதல் பத்திரம் தான். இதுல நீ முழு மனசோட கையெழுத்து போட்டு குடுத்துட்டா நான் எந்த விதமான மனசங்கடமும் இல்லாம என் பேரனுக்கு உன்னை தாராளமா கட்டி வச்சிடுவேன். இல்லன்னா உன்னை அவனுக்கு கட்டி வைக்கணுமான்னு நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். நீலா, ஒன்னும் அவசரம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. இதுல கையெழுத்து போடலாமா வேண்டாமான்னு நான் வேணும்னா அது வரைக்கும் இந்த கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன்.
நில்லுங்க பாட்டி. இதுல நான் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல பாட்டி. நான் இப்பவே கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் பாட்டி. நிலா, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நீ என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்படி இல்லாம நீ எனக்கு எதிரா சின்னதா ஏதாவது பண்ணாலும் அடுத்த நிமிஷமே நான் ஆகாஷ வற்புறுத்தி டிவோர்ஸ் கொடுக்கற வரைக்கும் போக வச்சிருவேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதனால அவசரப்படாம நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா கையெழுத்து போடு. இல்ல பாட்டி, எனக்கு என் வாழ்க்கைய விட நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைதான் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கையில எனக்கு என்ன நடந்தாலும், நீங்க என்னை எப்படி கஷ்டப்படுத்தினாலும் நான் உங்களுக்கு எதிராக நடந்துக்கவே மாட்டேன். நான் அப்படி நடந்துகிட்டா அடுத்த நிமிஷமே நீங்க உங்க பேரன் கிட்ட இருந்து டைவர்ஸ் பண்ணி பிரிச்சல. அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிச்சுதான் நான் இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போறேன். பாட்டி, என்ன பாட்டி, எனக்கு கால் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க, என்ன விஷயம்? அந்த கவர் எடுத்து பாரு. என்ன பாட்டி இது? பிரிச்சு பாரு. என்ன இது, நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கின டிவோர்ஸ் பேப்பரை நம்ம கிட்ட திருப்பி கொடுக்கறாங்க? இதுதானே உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவங்க நம்ம கேட்காமலேயே நம்ம கிட்டே கொடுக்கறாங்க. என்ன பாக்குற? இல்ல பாட்டி, இது நீங்க ஒரு சேஃப்டிக்காக என்கிட்ட கையெழுத்து வாங்கின ஒரு டிவோர்ஸ் பேப்பர். அதேதான், இனிமே இது எனக்கு தேவையில்லை. அதனால இத நீயே உன் கையால கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுடு. பாட்டி, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாமா, கிழிச்சு போட்டுடு. பாட்டி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. ஆனா ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம்? ஆகாஷ தனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எந்த சூழ்நிலையிலயும் உங்களுக்கு எதிரா திரும்பிடக் கூடாதுன்னு ஒரு சேஃப்டிக்காக என்ன நீங்கதான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னீங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே இதை என்கிட்ட கொடுத்து கிழிச்சு போட சொல்றீங்களே, அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா பாட்டி? சொல்றேன். முதல்ல இத கிழிச்சு நீ குப்பையில போடு. பாட்டி, உண்மையாவே இதை கிழிச்சிடலாமா? அதத்தாமா இவ்ளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கிழிச்சு போடு. சரிங்க பாட்டி. அங்க இருக்கு அது ஆகாஷத்தான். நீங்க என்ன சொன்னாலும் அது தனக்கு நல்லதா கெட்டதானு எதையுமே யோசிக்காம நீங்க சொல்றத அப்படியே செய்யறாருல்ல,
அதே மாதிரி அவரை கட்டிக்க போற நானும் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம நீங்க சொல்றத அப்படியே செய்ற நானு. கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு நீங்க இப்படி ஒரு டெஸ்ட் வச்சு பாத்திருக்கீங்க. அந்த டெஸ்ட்ல நானும் பாஸ் ஆயிட்டேன். இப்போ உங்களுக்கு என் மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு. அதான் இதுக்கப்புறமோ எதுக்கு இந்த டிவோர்ஸ் பேப்பர்னு சொல்லி இதை ஏன் கையாலே கொடுத்து கிழிச்சு போட சொல்லிட்டீங்க? என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட் தானே பாட்டி? நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானா? சூப்பர் பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி, சோ ஸ்வீட் பாட்டி நீங்க. அப்புறம் பாட்டி எனக்கு ஆக்சுவலி காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு ஈவினிங் வரேன். பாட்டி இனிமே இந்த பக்கம் வர வேண்டாம். என்ன சொல்றீங்கன்னு புரியல பாட்டி. என்னடி புரியலங்கற? இனிமே இந்த பக்கம் வர வேண்டாம்னு சொல்ற பாட்டி. யாரடி பாட்டி உனக்கு? எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் மேல இறக்கப்பட்டு உன்னை நான் என் பேரனுக்கு கட்டி வைக்க நினைச்சா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன விஷம் வச்சு கொன்னுடுவா? இல்லன்னா என்ன எதிர்த்து என் பேரனை கூட்டிக்கிட்டு தனி குடுத்தனம் போயிடுவியா? அதானே உன் திட்டம்? இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இத நம்ம சும்மா விளையாட்டதானே சரதா ஆண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னடி இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? ஆண்டாள் சும்மா இல்ல, அந்த ஆண்டவனுக்கு மேல. இன்னும் எதுக்குடி இங்கேயே நின்னு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க? பாட்டி ஓடி வெளியில, பாட்டி ஓடி. என்னடியாச்சு? என்னாச்சு? வேணாம் பாட்டி, வேணாம் பாட்டின்னு கத்துற சொல்லுடி. என்னாச்சு நிலா? என்னாச்சுடி? எதுக்கு இப்ப கத்துன? என்னாச்சுடி? ஏன் இப்படி வேணாம் பாட்டி, வேணாம் பாட்டின்னு ஓனு கத்துன? சொல்லடி, ஏதாவது கனவு கண்டியா? ஒரு பயங்கரமான கெட்ட கனவு. என்ன கனவு? என்ன மாதிரி கனவு? அது ஒரு பெரிய பாம்பு என்ன துரத்துற மாதிரி கனவு வந்துச்சு. உனக்கும் அந்த ஆண்டாள் பாட்டிக்கும் ஏதோ பிரச்சனையா இருக்கு. நீ அந்த பிரச்சனைய நினைச்சுக்கிட்டே தூங்கிருப்ப, அதனால அந்த பாட்டி உன் கனவுல வந்து உன்னை பயமுறுத்திருப்பாங்க. கரெக்டா சொல்றானே. நான் நிஜமாவே பாம்பு கனவுதான் கண்டேன். சும்மா சமாளிக்காம உனக்கும் ஆண்டாள் பாட்டிக்கும் என்ன பிரச்சனை சொல்ல? இதுக்கு மேல இவ்வளவு உலுக்கி கேட்டு பிரச்சனை உண்டு பண்ண வேணாம். ஆனா இவ முழிக்கிறத பார்த்தா தெண்டல் கேக்குற மாதிரி நிஜமாவே இவளுக்கும் ஆண்டாள் அம்மாக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி, அது என்னன்னு இவகிட்ட நாளை காலையில கேட்டுப்போம். அப்படியே பிரச்சனை இருந்தாலும் தெண்டலுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் அதான் சாக்குன்னு இப்பவே ஆண்டாள் அம்மா தேடி போய் அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். அந்த சண்டையால கடைசியில நிலாவோட கல்யாணத்துக்கே பிரச்சனை ஆயிடும். வேணாம் இதுக்கு வம்பு. சரி தென்றல் விடு. அவதான் கனவுல பாம்பு கண்டேன்னு சொல்றாள். நீ எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணி ஆண்டாள் அம்மாக்கு இவளுக்கு பிரச்சனை கேக்குற? போ. இல்லம்மா, அவ ஏதோ சொல்ல வரால. தென்றல் எதுக்குடி நடுராத்திரில தேவையில்லாத வாக்குவாதம்? நீ போய் தூங்கு போ, எனக்கு தூக்கம் வருது, காலையில பேசிக்கலாம். போ
போய் தூங்கு போ. ஆகாமிங்க சித்து, சிவானி என்னமா இதெல்லாம்? சித்துக்கு விரல்ல காயம் ஆயிடுச்சுல ஆண்டி, அதான் சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாரு, அதான் நான் ஹெல்ப் பண்றேன். நீ சாப்பிடு சிவானி, அவனுக்கு நான் ஊட்டி விடுறேன். பரவாயில்ல ஆண்டி, நான் ஊட்டி விடுறேன். சொன்ன கேளு சிவானி, பாரு சித்து ஒரு மாதிரி கூச்சப்படுறான். நீ சாப்பிடு, சித்துவுக்கு நான் ஊட்டி விடுறேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சிறுத்த. குழப்பமா? என்னமா குழப்பம்? என்னன்னு தெரியல. அந்த சிவானி நம்ம சித்து கிட்ட அளவுக்கு அதிகமா உரிமை எடுத்துக்கறா. இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. என்னமா பயம்? ஒருவேளை சிவானி இந்த மாதிரி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி சித்துவ தெண்டல் கிட்ட இருந்து பிரிச்சு கொத்திட்டு போயிடுவாளோன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி சொல்ல வரல. ஆனா அவ சித்து கிட்ட நடந்துக்கறதெல்லாம் பார்த்தா தென்றல் சித்துவோட காதலுக்கு இந்த சிவானியே பெரிய எதிரி ஆயிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, சித்துவுக்கும் தென்றலுக்கும் வந்திருக்க லவ் சாதாரண லவ்வா என்ன? எத்தனை வருஷ லவ்மா? பயங்கரமான ஃபவுண்டேஷன் போட்டு வளர்ந்த லவ்மா. அந்த லவ்வெல்லாம் யாராலையும் உடைக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. நீங்க தேவையெல்லாம் மனசுப்பட்டு குழப்பிக்காம போய் படுங்க. உனக்கும் ஆண்டாளமக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நிலா, நான் உன்ன பெத்தவடி, எங்கிட்ட நீ எதையுமே போய் சொல்லி மறைக்க முடியாது. சொல்லு என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடி. உனக்கும் ஆண்டாளமக்கும் என்ன பிரச்சனை? அம்மா, எதுவுமே இல்லம்மா. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. ஏண்டி தயங்குற? உனக்கும் ஆண்டாளமாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சத்தியம் பண்ணு. அம்மா, ஏமா இப்படி படுத்தி எடுக்கிற? இப்ப நீ சத்தியம் பண்ணாதான் ஆண்டாளமாக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லன்னு நான் நம்புவேன். சரி, கையை விட, நான் உண்மைய சொல்றேன். சொல்லு என்ன உண்மை? அது வந்து சொல்ற, அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லம்மா. ஆண்டாள் பாட்டிக்கு என் மேல ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக நேத்து அவங்க என்ன கோவிலுக்கு வர சொல்லிருந்தாங்க. ஆண்டாள் அம்மாவுக்கு ஓ மேல என்ன சந்தேகம்? அது நான் கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிறேன்ல, அதனால ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஆகாஷா தானே என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆண்டாள் பாட்டிய மதிக்காம அவங்களுக்கு எதிரா திரும்பிடுவனு அந்த பாட்டிக்கு என் மேல சந்தேகமா இருக்கு போல இருக்குமா. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலயும் நான் அந்த பாட்டிக்கு எதிரா திரும்பிட கூடாது. அப்படி நான் அவங்களுக்கு எதிரா திரும்பிட்டா அடுத்த நிமிஷமே அவங்க என்ன ஆகாஷத்தான் கிட்ட இருந்து டிவோர்ஸ் பண்ணி பிரிச்சிருவாங்க. அப்புறம் அந்த நேரத்துல நான் டிவோர்ஸ்க்கு மறுப்பு சொல்ல கூடாதுன்னு சேஃப்டிக்காக இப்பவே ஒரு டிவோர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணி அதுல என்ன கையெழுத்து போட சொல்லி கேட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னாங்களா? அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? சாதாரண கையெழுத்து தானே, அதான் நான் போட்டு கொடுத்துட்டேன். எனக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு
இப்போதைக்கு அவங்கள சமாளிக்கணுங்கிறதுக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். நானே ஏற்கனவே ஒரு பெரிய பொய்ய சொல்லி அது எப்ப பிரச்சனை ஆகுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற இப்படி, நீ யாருக்கிட்ட என்ன பொய் சொன்ன? அந்த பொய்க்கும் என் வாழ்க்கைக்கும் என்னமா சம்பந்தம்? எதுக்காக நீ பொய் சொல்லிட்டு எங்கிட்ட பதர்ன? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓ அப்படியா? அப்ப நீ என்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்காத. என்னமா பிரச்சனை? நைட்டு வேற நிலா தூக்கத்துல வேணா பாட்டி வேணா பாட்டின்னு அலறி எந்திரிக்கிறா. காலையில விடிஞ்சும் விடியாததுமா நீ அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் கண்ணா பின்னான்னு அடிக்கிற. இப்ப சாமி கிட்ட வந்து கண் கலங்கி வேண்டிட்டு இருக்க. என்னமா பிரச்சனை? ஒருவேளை அந்த ஆண்டாள் பாட்டியால நிலாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? தயவு செஞ்சு அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா என்னன்னு சொல்லுமா. என்னமா பிரச்சனை? எனக்கு இந்த வீட்ல நீ மட்டும்தான் பிரச்சனை. அதான் நீ எப்ப என் பேச்ச கேப்பேன்னு கடவுள்கிட்ட கண் கலங்கி வேண்டிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நிலாவுக்கு ஆண்டாள் பாட்டியால ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது அம்மா நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. ஆனா அது என்ன பிரச்சனையா இருக்கும்? இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து துர்கையம்மன் கோயிலுக்கு போறாங்க. ஓ அப்படியா? சரி சித்து, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து கோவிலுக்கு வரேன். சிவானி ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆண்டி. அதில்ல, அவங்க ரெண்டு பேரும் பரிகார பூஜைக்காக கோயிலுக்கு போறாங்க. இதுல நீ எதுக்கு தேவையில்லாம? ஆண்டி, நான் மும்பைல இருக்கும் போது ஒரு ஜோசியரை பார்த்தேன். அவரு என் ஜாதகத்தை பாத்துட்டு எனக்கும் சித்து மாதிரியே கல்யாணத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு. துர்கை அம்மனுக்கு விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. இத்தனை நாளா எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணவே இல்ல. ஆனா எனக்கு இப்ப தோணுது. அதான் நானும் சித்து கூட சேர்ந்து கோவிலுக்கு போயி துர்கை அம்மனுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். சித்து, என்னையும் உங்க கூட கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல மேடம், நீங்க வேணா கோவிலுக்கு ஈவினிங் போயிட்டு வர்றீங்களா? எதுக்கு ஈவினிங் நான் மட்டும் தனியா போகணும்? இப்பவே உங்க கூட சேர்ந்து வரேனே. இல்லம்மா, அங்க தென்றலும் வரா. நீ அங்க போய் அவகிட்ட வழக்கம் போல ஏதாவது கலாட்டா பண்ணுவியோன்னு யோசிக்கிறான். கோவில்ல போய் நான் என்ன ஆண்டி கலாட்டா பண்ண போறேன்? அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். சித்து வேணும்னா தென்றல் கூட தனியா பரிகாரம் பண்ணட்டும். நான் தனியா என் பரிகாரத்தை பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நடக்காது. என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க ஆண்டி. சித்து கூட்டிட்டு போங்க. சித்து என்ன சித்து இவ்ளோ யோசிக்கிறீங்க? அப்ப நீங்க மட்டும் பரிகாரம் பண்ணி உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்து நிறைய குழந்தை எல்லாம் பெத்துக்கிட்டு நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். நான் மட்டும் கல்யாணமே ஆகாம கடைசி வரைக்கும் இப்படி ஒண்டி கட்டையா அவ்வையார் மாதிரி தனியாவே இருக்கணும், அதானே உங்க ஆசை? ஆண்டி, என்னையும் கூட கூட்டிட்டு போக சொல்லுங்க. சித்து, நீங்க தென்றலுக்கு மட்டும்தான் விளக்கேத்த ஹெல்ப் பண்ணுவீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? எங்க விளக்கேத்துறதுக்கெல்லாம் எதுக்குங்க ஹெல்ப்? ஏன் நீங்க இது வரைக்கும் விளக்கு ஏத்துனதே இல்லையா? ஓ, நீங்க கூட உங்க வீட்டுல அடிக்கடி விளக்கேத்திருப்பீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க சித்துவ ஹெல்ப்புக்கு கேட்டீங்க? நீங்களே விளக்கேத்திருக்கலாம்ல. அது இங்க காத்து பலமா அடிக்குது. அதே காத்துதான் எனக்கும் அடிக்கும். அதனாலதான் சித்துவ நான் ஹெல்ப்புக்கு கேட்டேன். சித்து, நீங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்தாங்க மேடம். காத்து இப்ப அவ்வளவா அடிக்கல, நீங்க தனியாவே விளக்கத்தலாம்ல, ஏத்துங்க மேடம். இல்ல சித்து, எனக்கு எப்படி விளக்குல என்ன ஊத்துறது, எப்படி திரி போடுறதுன்னு இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் சித்து, பிளீஸ். எங்க
விளக்குல எண்ணெய் ஊத்துறது, திரி போடுறதுக்கெல்லாம் நீங்க PhD படிச்சுட்டு வரணும். இது சாதாரண விஷயம் தானே, நீங்களே பண்ணலாமே. இல்ல தென்றல், எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. பிளீஸ் சித்து, நீங்க வாங்க, எனக்கு சொல்லி கொடுங்க. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப விளக்க வைங்க. இப்போ அந்த எண்ணெய் அதுல ஊத்துங்க. போதுமா? போதும் போதும். இப்போ அந்த எண்ணெயில நல்லா டிப் பண்ணி அதுல வைங்க. இல்ல சித்து, என் கையில எண்ணெய் பட்டுறோம், அதனால தெரிய நீங்களே டிப் பண்ணிடுங்க. ஏன் சித்து கையில எண்ணெய் பட்டா பரவாயில்லையா? உங்க விளக்குக்கு சித்துவதானே எண்ணெயில தெரிய டிப் பண்ண வச்சீங்க. அப்ப நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டேனா? இப்ப ஏன் நீங்க மட்டும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க? ஐயோ என்னங்க, என்ன கேள்வி இது? நானும் சித்துவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கேத்தனும். நானும் அப்படிதானே. என்னது? நான் தென்றல் மாதிரியே காத்தடிக்காம கைய வச்சு மறைச்சுக்கிறேன். இல்லங்க, அவங்கதான் விளக்கு ஏத்தியாச்சுல, இப்ப சாமி கும்பிடு. அம்மா, துர்கை அம்மா, எனக்கும் சித்துவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நேரம் என் தங்கச்சி நிலாவையும் நீ கைவிட்டுறாத. என் வேண்டுதலை நீ ஒட்டு கேக்குறியா? உன்னை எப்படி கதற விடுறன்னு பாரு. துர்கையம்மா, என்னை கைவிட்டுறாத. என் வேண்டுதல தயவு செஞ்சு நிறைவேற்றி வச்சிரு. எனக்கு சித்துதான் புருஷனா வரணும், எனக்கு சித்துதான் புருஷனா வரணும், எனக்கு சித்துதான் புருஷனா வரணும், எனக்கு சித்துதான் புருஷனா வரணும். என்ன என்ன ஆச்சு? இவ என்ன வேண்டிட்டு இருக்க தெரியுமா? என்ன கோயில் நினைச்சா பார்க்க நினைச்சா இந்த கத்து கத்திட்டு இருக்க? போமா அந்த பக்கம். எங்க எதுவா இருந்தாலும் அந்த பக்கம் போய் பேசிக்கலாம். சரி சரி, அந்த பக்கம் போய் பேசிக்கலாம். வாங்க. என்னாச்சுங்க, எதுக்காக அப்படி கத்துனீங்க? இவங்க சாமி கிட்ட என்ன தெரியுமா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க? என்னங்க வேண்டுனாங்க? இவங்களுக்கு நீதான் புருஷனா வரணுமா? அதுவும் சாமி கிட்ட சித்துதான் என் புருஷனா வரணும், சித்துதான் என் புருஷனா வரணும்னு மறுபடியும் மறுபடியும் வேண்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன தென்றல் நீங்க, அடுத்தவங்க சாமி கிட்ட வேண்டறத ஒட்டு கேப்பாங்களா? இதெல்லாம் என்ன பழக்கம்? பேச்ச மாத்தாதீங்க. நான் ஒட்டு கேட்டத தப்புன்னு சொல்றீங்கல்ல, அடுத்தவ கட்டிக்கு போற சித்துவ உங்களுக்கு புருஷனா வரணும்னு வேண்டிக்கிட்டீங்களே, அது எவ்வளவு பெரிய தப்பு? நான் சித்து மாதிரி ஒரு நல்லவரு எனக்கு புருஷனா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். சொல்லுங்க தென்றல், அது தப்பா? ஏங்க, மேடம் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இன்னும் ஏங்க கோபமா இருக்கீங்க? நான் எப்பவுமே கோபமா இருப்பேன் தான், அதுக்காக தான் கோவிலுக்கு வந்திருக்கேன். கேக்குற கேள்வியை பாரு, எல்லாம் என்ன சொல்லணும்? அம்மா, நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என்ன சொல்ற நீ? நான் என்ன பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடியே எதுக்காகமா நிலா கிட்ட கையெழுத்து வாங்குனீங்க? இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு தானே நிலா கிட்ட சொன்னேன். அவ எதுக்கு இவகிட்ட சொன்னா? தென்றல் கல்யாணம் தான் கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து நடக்காம போயிடுச்சு. இப்போ நிலா கல்யாணமாச்சும் நல்லபடியா நடக்கணும்னு நான் எவ்வளவு சாமிய வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீங்க என்னடான்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களேமா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. லக்ஷ்மி, எதுக்கு பதட்டம்? நான் ஒன்னும் நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக உன் பொண்ணு கிட்ட கையெழுத்து வாங்கலையே. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்ணு எப்பவும் எனக்கு எதிரா திரும்பிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் கையெழுத்து வாங்கியிருக்கேன். என்னமா நீங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்,
ஒரு அம்மாவா என் பொண்ணு உங்க பேரனுக்கு பொண்டாட்டி ஆகி கடைசி வரைக்கும் அவ இந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்படுவேன். ஆனா நீங்க என்னடானா அந்த ஆசை எப்ப வேணாலும் காணாம போயிடுங்கிற மாதிரி நீங்க இப்பவே என் பொண்ணுகிட்ட இப்படி ஒரு கையெழுத்து வாங்கி வச்சிருக்கீங்களேமா, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இத பாரு லட்சுமி, இதுல நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. உன் பொண்ணு தென்றல பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ மேல எந்த குழப்பமும் வந்ததே இல்ல. ஏன்னா அவ மனசுல படுறத நேரடியா பேசிடுவா. ஒரு வகையில இந்த விஷயம் உனக்கும் தெரியறது நல்லதுதான். ஆனா இதுக்கப்புறம் வேற யாருக்கும் தெரிஞ்சிடாம நீங்க ரெண்டு பேரும் கவனமா இருங்க. இது யாருக்காவது தெரிஞ்சிட்டா அப்புறம் கல்யாணம் நடக்கிறதே சிக்கல் ஆயிடும். ஐயோ அம்மா, சத்தியமா நாங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறோம், கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்கிட்டா சந்தோஷம். வர வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம்னு சொன்னோம்ல, போய் அதுக்கான வேலைய பாரு. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். தென்றல் வா. தென்றல் மேடம், மேடம் வேண்டாம் மேடம், சொன்னா கேளுங்க மேடம் ப்ளீஸ். சித்து சித்து கேளுங்க. என்ன இதெல்லாம்? அது வந்து மேடம். ஏன் சித்து தயங்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, சித்து தாடிய ட்ரிம் பண்ணிட்டு இருந்தாரா, நான் அவருக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நானே அவருக்கு பிரெஞ்ச் பியர்ட் வைக்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்த ட்ரிம்மரை வாங்கினேன். ஆனா அவர் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்காரு. நான் அவரை துரத்துனேனா கால் ஸ்லிப் ஆகி ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துட்டோம். சிவானி, நீ பெரிய பொண்ணு தானே, என்ன விளையாட்டுமா இதெல்லாம்? இல்ல ஆண்டி, சித்துக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி. தென்றல் நீங்களே சொல்லுங்க, சித்துக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல? என்ன குழப்பம் அது? நீ சும்மா தென்றல சீண்டி பாக்குறதுக்கு தான் சித்து கிட்ட பழகுறியா, இல்ல சித்துவை பத்தி உன் மனசுல வேற ஏதாவது நினைப்பு இருக்கா? நீ சித்து கிட்ட நடந்துக்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் நான் கேக்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத, உன் மனசுல சித்துவை பத்தி என்ன யோசனை இருக்கு? என் மனசுல 1000 இருக்கும் ஆண்டி, அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு புரியாது. என்ன இவன் இப்படி சொல்றா? இல்ல சிவானி, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புறேன். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. இல்ல ஆண்டி, அதெல்லாம் சொல்றதுக்கு இன்னும் நேரம் வரல. அப்படி என்ன ரகசியம் அது? பிளீஸ் ஆண்டி, என்ன கம்பல் பண்ணாதீங்க. நேரம் வரும்போது என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்றேன். என்ன சிவானி இப்படி சொல்ற? நீ சித்து கிட்ட என்ன நினைப்புல இவ்வளவு தூரம் நெருங்கி பழகுறேன்னு எனக்கு ஏற்கனவே உன் மேல குழப்பமா இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த குழப்பம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் போல இருக்கு. ஆண்டி, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நான் மும்பைல வளர்ந்த பொண்ணு, அங்கெல்லாம் பொண்ணுங்களும் பசங்களும் நெருங்கி பழகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். மும்பையா இருந்தா என்ன, சென்னையா இருந்தா என்ன, ஒரு வயசு பொண்ணுக்குன்னு சில வரமுறை இருக்கு. அந்த வரமுறைய மீறி எந்த பொண்ணு யார்கிட்ட நெருங்கி பழகினாலும் அது மத்தவங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை தான் உருவாக்கும். என்ன இருந்தாலும் தென்றல் சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, அவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. இது எல்லாமே உனக்கும் தெரியும். இவ்ளோ தெரிஞ்சும்
நீ சித்து கிட்ட வரமுறை இல்லாம பழகிறது தென்றல் மனச காயப்படுத்தாதா? சிவானி, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா? சித்து கிட்ட இனிமேலாவது கொஞ்சம் அளவோட பழகு சிவானி. ஒரு நிமிஷம் ஆண்டி, நான் வந்துடுறேன். என்ன இவ, நாம சொன்னதுக்கு சரின்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்லல, என்ன அவ பாட்டுக்கு கிளம்பி ரூமுக்கு போறா? என்ன சிவானி, எதுக்கும் பேக் எடுத்துட்டு வந்திருக்க? இனிமே நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல ஆண்டி, நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். என்ன சிவானி சொல்ற, உன் வீட்டுக்கு போறியா? உனக்குதான் உடம்பு இன்னும் முழுசா சரியாகலையே. பரவாயில்ல ஆண்டி, இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கேன், என்னால தனிய சமாளிச்சுக்க முடியும். இவ்வளவு நாள் நீங்க என்ன இங்க தங்க வச்சிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் சொன்னதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்கிட்டியா, அதனாலதான் இப்ப கிளம்புறியா? சாரி சிவானி, நீ வீட்டு விட்டு போகாத, இன்னும் கொஞ்ச நாள் கூட நீ இங்கேயே இரு. ஆண்டி சொல்றத கேளு சிவானி. ஐயோ ஆண்டி, நீங்க யதார்த்தமா தான் சொன்னீங்க, அத நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? எனக்கே இன்னைக்கு என் வீட்டுக்கு போகணும்னு தோணுது, அதனாலதான் கிளம்புறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி, நீங்க கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், நான் வரேன் ஆண்டி. சிவானி சொன்ன கேளுமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன் தங்கச்சிக்கு பெரிய செக் வச்சிருக்கேன்றது 100% உண்மைதான். ஆனா அது என்ன செக்குங்கறத நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்கோ. என்ன பாக்குற, வேணும்னா நீ உன் தங்கச்சி கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோயே. ஏ, நீ கேட்டா உன் தங்கச்சி என்னன்னு சொல்ல மாட்டாளா? அப்போ உன் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, உன் அம்மாவுக்கு கூட அது என்ன விஷயம்னு தெரியும். ஓ, உன் அம்மாவும் உண்மையும் சொல்ல மாட்டாளா? உன் கூட பிறந்த தங்கச்சியும் சொல்ல மாட்டா, உன்னை பெத்த அம்மாவும் சொல்ல மாட்டா, அப்புறம் நான் மட்டும் எப்படி உன்கிட்ட உண்மைய சொல்லுவேன்? நாங்க மூணு பேருமே சொல்லாம நீ எப்படித்தான் உன் தங்கச்சிக்கு நான் என்ன செக் வச்சிருக்கேன்னு கண்டுபிடிப்ப? ஆமாமா, நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சு, பத்தாததுக்கு உனக்கு துணையா அந்த விளங்காத சாரதா வேற இருக்கா? நீங்க ரெண்டு பேருமே சிஐடி மாதிரி அலசி ஆராய்ஞ்சு எப்படியாவது உண்மைய கண்டுபிடிங்க. அதுக்குள்ளனா உன் தங்கச்சிக்கும் என் பேரனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுவேன். நீ இப்போ கிளம்பு. எல்லா விஷயமா என்கிட்ட நீ நிறைய தடவை பேசிட்ட, நீ பேசினேங்கிறதுக்காக மட்டும் இல்ல, எனக்கே நிலாவை கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லங்கறதால நான் அவளை அவாய்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அவ ரொம்ப சாமர்த்தியமா என்னை எப்படியாவது சமாளிச்சிடுறான். என் நம்பர் பிஸியா இருந்துச்சுன்னா தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேல அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்ற? ஆமா ஆகாஷ், உங்க பாட்டி நிலாவ ஏதோ ஒண்ணு சொல்லி பயங்கரமா மிரட்டி வச்சிருக்காங்க. அதான் ஒரு 4-5 நாளாவே நிலா ரொம்ப பதட்டமாவே இருக்கா. உங்களுக்கு எத்தனை தடவை தாங்க கால் பண்றது? போனை எங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க?
ஸ்விட்ச் ஆஃபா? ஆமா, சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அம்மா, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண? அதான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக. என்ன சமாதானம்? நீயும் அந்த சிவானியும் இல்லாத கும்மாள் எல்லாம் போடுவீங்க, நான் அதை பார்த்து கை தட்டி ரசிக்கணுமா? ஏங்க, இல்லங்க. வர வர நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அப்புறம் சொல்லிட்டேன். ஏங்க, சிவானி மேடம் ஏதோ உங்களை சும்மா வெறுப்பேத்துறதுக்காக என்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அத போய் நீங்க அங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதானே, நீ இப்படிதான் பேசுவ? அதெல்லாம் விடுங்க. நீங்க இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்கேயோ போனேன், அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? ஏங்க சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கா? எங்க போய் சொல்றீங்க? என்ன போய்? ஆமா, போய் தான் சொல்றீங்க. நான் போய் சொல்றேன்னு நீ எதை வச்சு சொல்ற? எனக்கு எல்லாமே தெரியுங்க. நீங்க இப்ப ஆகாஷ மீட் பண்ணிட்டு தானே வர்றீங்க? அது இவனுக்கு எப்படி தெரியும்? அத சொல்ல வேண்டியதானங்க. அதை விட்டுட்டு கோயிலுக்கு போனேன்னு எதுக்குங்க போய் சொல்றீங்க? ஓ, நான் இன்னைக்கு சாதாரணமா ஆகாஷ மீட் பண்ணதே உங்களுக்கு இவ்ளோ டிஸ்டர்ப் ஆகுதா? நீங்க அந்த சிவானிய உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவ கூட சேர்ந்துகிட்டு இல்லாத ஆட்டம் எல்லாம் ஆடுறீங்க, அத பார்த்து எனக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகும்? இல்லங்க. சொல்லுங்க சார், நீங்க யார் கூட எவ்வளவு நெருக்கமா பழகினாலும் நான் அத கண்டுக்கவே கூடாது. ஆனா நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவர யதார்த்தமா மீட் பண்ணும் போது கூட நீங்க பூத கண்ணாடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேப்பீங்க, அப்படிதானே? ஏங்க, நீங்க விஷயம் இல்லாம ஆகாஷ மீட் பண்ண மாட்டீங்க, அதனாலதாங்க கேட்டேன். மத்தபடி சிவானி மேடம் என்கிட்ட நெருங்கி பழகுறது உங்களுக்கு வேணா சந்தேகத்தை உண்டு பண்ணும். ஆனா நீங்க யார் கூட நெருங்கி பழகினாலும் நான் சந்தேகம் பட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சாரி சித்து, நான் உன்ன சந்தேகம்லாம் படல. அதே மாதிரி நீயும் என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்குங்க நீங்க இப்ப ஆகாஷ மீட் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டீங்க? சும்மா உன்ன வெறுப்பேத்துறதுக்காக தான். நல்லா வெறுப்பேத்துனீங்க. சரி, ஆகாஷ என்ன விஷயமா மீட் பண்ணீங்க? வேற என்ன, எல்லாம் என் தங்கச்சி நிலா விஷயமா தான். அவகிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாவே ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது. என்ன குழப்பங்க? ஆண்டாள் பாட்டியால அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு நிலாவும் சொல்ல மாட்டேங்கிறா, எங்க அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் நான் உன கைவிட மாட்டேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லன்னு சொல்றேன். நீ என்னன்னா உன்ன கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் உன்ன கைவிட கூடாதுன்னு வாக்குறுதி கேட்டு இருக்க. என்ன இவரு இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காரு? நல்ல வேலை, இவரை நம்பி உண்மையை சொல்லி ஆண்டாள் பட்டிய நம்ம பகச்சுக்க பார்த்தோம். சாரி, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இந்த பாரு நிலா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு எப்பவுமே வராது, அதனால அந்த நினப்ப தயவு செஞ்சு மறந்து. ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்களோட பொண்ணுன்னு உன் மேல அக்கறைப்பட்டு உன் பிரச்சனைய சால்வ் பண்ணணும்னு பார்த்தேன். தயவு செஞ்சு உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. எதுக்கு சொல்லணும்? நான் கேட்ட வாக்குறுதி கொடுக்க முடியாத உங்ககிட்ட நான் எதுக்கு என் பிரச்சனையை சொல்லணும்? ஒன்னும் தேவையில்ல, நான் கிளம்புறேன். ஃபீல் பண்றீங்களா? நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லனா எதுக்கு அக்கறையா என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ண நினைக்கிறீங்க? என் மேல காதல் எல்லாமே அதெல்லாம் பண்றீங்க? என் மேல உங்களுக்கு காதல் வந்துருச்சு தான், அத நீங்க தான் உணராம இருக்கீங்க. என்ன சித்து இது, இவ்ளோ பெரிய பெட் இருக்கும் போது இவங்க தரையில படுத்துட்டு இருக்காங்க? ஐயோ, அவங்க மயக்கத்துல இருக்காங்க. மயக்கத்துலயா? இது பாக்குறேன். ஏங்க, அன்னைக்கு இப்படிதாங்க மயங்கி கிடந்தாங்க. மேடம், சிவானி மேடம், சிவானி மேடம், சிவானி மேடம்,
சிவானி மேடம். ஐயோ ஐயோ, ஆமா சித்து, நீ சொன்ன மாதிரி உங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. நீ போய் சீக்கிரம் தண்ணி எடுத்து வா. போ போ. சரிங்க மேடம். சிவானி மேடம், சித்து சீக்கிரமா வா, சீக்கிரம் தண்ணி ஊத்து மேடம். ரெண்டு பேரும் நல்லா ஏமாந்துட்டீங்களா? என்ன மேடம் இதெல்லாம் விளையாட்டு? எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? நிஜமாவா சித்து? அப்படியே எனக்கு ஏதாவது ஆகுதுன்னா கூட நான் செக்யூரிட்டி கிட்ட நம்பர் கொடுக்கறேன், அவரு உங்களுக்கு இமிடியட்டா கால் பண்ணுவாரு. இல்ல மேடம், இருந்தாலும் சித்து மேடம் தான் சொல்றாங்கல்ல, ஏதாவது எமர்ஜென்சினா செக்யூரிட்டி உடனே உனக்கு கால் பண்ணுவாருன்னு. அப்புறம் என்ன, எதுக்கு தேவையில்லாம மேடம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? மேடம்க்கு பொதுவாவே கொஞ்சம் வில் பவர் ஜாஸ்தி, அவங்க அவங்கள சேஃப்டியா பாத்துப்பாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாம கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. மேடம் அது வந்து என்னன்னா, கிளம்புன்னு சொன்ன வர மேடம். சரி நானும் வரேன் மேடம். உடம்ப பாத்துக்கோங்க, நீ வா. பை மேம். நிலா கல்யாண விஷயத்துல தென்றலுக்கு ஆரம்பத்தில இருந்தே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, அதனால தென்றல் பேச்ச கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு நிலாவை அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நிலா கிட்ட நல்ல விதமா பேசி எப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. சாரி ப்ரோ, தென்றல் சொல்றத வச்சு நான் நிலாவை அவாய்ட் பண்ணுறேன். பொதுவா எனக்கே நிலாவை மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல ப்ரோ. பாட்டியோட கட்டாயத்துக்காக தான் நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். மத்தபடி எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. கல்யாணத்தோட கடைசி நிமிஷத்துல கூட கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஒரு சரியான காரணம் கிடைச்சிட்டா போதும், கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். இல்ல ப்ரோ, இருந்தாலும் நிலா பிளீஸ் ப்ரோ, இந்த விஷயத்துல பாட்டி தான் என் ஃபீலிங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா என்னோட அண்ணனா நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ப்ரோ நிலா ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போயே ஆகணும். அது எப்படிமா முடியும்? ஆகாஷ்க்கு நிலாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஆகாஷ் கொஞ்ச நாள்ல மனசு மாறி கண்டிப்பா நிலாவை ஏத்துக்க ஆரம்பிச்சிருவாண்டா. ஆமா, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எல்லாம் நிலா மேல இருக்கிற நம்பிக்கையிலதான். அவளுக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு அவ எப்படியும் ஆகாஷ் மனசுல இடம் பிடிச்சிருவா. கண்டிப்பா நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கும், நடந்தே ஆகணும். ஆனா உங்க பேச்சுல ஒரு வில்லத்தனம் தெரியுது. என்னது, ஏண்டா அப்படி சொல்ற? இல்ல, நீங்க ஊர்ல தென்றல முதல் முறையா பார்க்கும் போதே அவங்கதான் உங்களுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்க ஆசைப்படியே எனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால நிலா ஆகாஷ கல்யாணம் பண்ணி ஆண்டாள் பாட்டி கிட்ட கஷ்டப்பட்டா பரவாயில்லன்னு நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கே. போ சித்து, நீ அம்மாவை புரிஞ்சுட்டது அவ்வளவுதானா? நீங்க பேசுறது அப்படிதானமா இருக்கு. போடா கிருக்கா. நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு பல காரணம் இருக்கு. அப்படியா? எங்க, என்னென்ன காரணம் சொல்லுங்க. நிலா தென்றல் மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு நடந்துக்கிறவ இல்ல. அவ யார்கிட்ட எப்படி நடந்துட்டா தான் நினைச்சத சாதிக்க முடியும்னு யோசிச்சு ரொம்ப நெளிவு சொல்லிவோட நடந்துக்கிறா. உன் பாட்டிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்க நிலாவால மட்டும்தான் முடியும். ரெண்டாவது, பாட்டி பேச்ச மட்டுமே கேக்குற தலையாட்டி பொம்மையா இருக்கிற ஆகாஷ நிலா கூடிய சீக்கிரமே சுயமா யோசிக்கிற ஆகாஷ மாத்திடுவா. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். மூணாவது, நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடந்தா ஒரு பக்கம் மாதவிய சந்தோஷப்படுவா, இன்னொரு பக்கம் நிலாவோட அம்மா லக்ஷ்மி அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஆசைப்படுறேன். சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா, ஆனா இது ஆகாஷ் தென்றல் கல்யாணம் நடந்தால் நடந்திருக்கும்ல, அப்புறம் எதுக்கு நீங்க தென்றல் ஆகாஷ் கல்யாணத்தை மட்டும் தடுத்தீங்க? அதான் சொன்னேடா, தென்றல் மனசுல பட்டத நேரடியா பேசிடுறா. அப்படிப்பட்ட குணத்தோட அவ உன் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா உன் பாட்டிய அவளால சமாளிக்க முடியுமா? கொஞ்ச நாள்ல கோவப்பட்டு என்ன மாதிரியே பொட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பா. அது தென்றலுக்கும் கஷ்டம்,
ஆகாஷுக்கும் கஷ்டம், இந்த பக்கம் தென்றல் அம்மாவுக்கும் கஷ்டம், அந்த பக்கம் மாதவிக்கும் கஷ்டம். ஓ, அந்த மாதிரி. ஆனா நிலா அப்படி இல்ல, அவ ஒரு டைப்பா இருக்கா, பயங்கர சாமர்த்தியசாலி வேற. அவளுக்கு உன் பாட்டிக்கால எப்ப பிடிக்கணும், எப்ப உன் பாட்டிக்கு பதிலடி கொடுக்கணும்னு எல்லாம் தெளிவா தெரியுது. அவ எந்த சூழ்நிலையிலயும் உன் பாட்டிய சமாளிச்சு ஆகாஷ் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவா. அது எல்லாருக்குமே நிம்மதியான விஷயம் தானே. அதனாலதான் நான் சொல்றேன், நிலாதான் உன் பாட்டி வீட்டுக்கு சரியான மருமகன். அப்போ நீங்க நிலா ஆகாஷ் கூட சேர்த்து வைக்க பயங்கரமா திட்டம் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா, நிலாவை வச்சுதான் உன் பாட்டிக்கு நான் சரியான பாடமே கத்து கொடுக்க போறேன். நான் எனக்கு தப்பு பண்ண, நானாவ உங்க மேல ஆசைப்பட்டேன். உங்க பாட்டி தான் என் மனசுல அப்படி ஒரு ஆசைய விதைச்சாங்க. கோவில் உங்க பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ நான் இதை ஒரு மனிதாபிமானத்துல அவங்கள காப்பாத்தினேன். அதுக்காக அவங்க என்ன உங்களுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் எங்க தகுதிக்கும் உங்க தகுதிக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லி அமைதியா தானே போனேன். ஆனா உங்க பாட்டி தான் விடாம திரும்ப திரும்ப எனக்கு கட்டாயப்படுத்தி என் மனசுல உங்களை பத்தின எல்லா ஆசையும் விதைச்சாங்க. என் பேரனை தான் கட்டிக்கணும், அவன் தான் உன் புருஷன், நீ கடைசி வரைக்கும் அவன் கூட தான் வாழ போற, அப்படி எப்படின்னு என்னென்னமோ சொல்லி என் மனச கலைச்சாங்க. அதுக்கப்புறம்தான் என்னையும் அறியாம நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சேன். இப்ப என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. நீங்க இல்லாம இனிமே என்னால வாழவே முடியாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். இது கூட புரியாம நான் இதோ உங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை கட்டிக்க சம்மதிச்ச மாதிரி யாரையும் ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இவரு என்ன மாதிரி வசதியானவரு தான், இவரு கட்டிக்கிட்டா நீ ஆசைப்பட்ட மாதிரி வசதியான வாழ்க்கை கிடைச்சிரும், இவரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இனிமே நான் உங்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவா இருக்க மாட்டேன். இப்பவே உங்க கண்ணு முன்னாடி நான் செத்து போயிடுறேன். என்ன பைத்தியமா, ஏன் அப்படி எல்லாம் பண்ற? ஆமா, பைத்தியம் தான் புடிச்சிருக்கு உங்க மேல. எனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்கு, அதனாலதான் பைத்தியக்காரத்தனமா. இதோ சாதாரண விஷயம் கிடையாது, சாகுற வரைக்கும் இதை உடம்ப விட்டு மறையாது. இப்ப சொல்லுங்க, இதோட என்னால வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இந்த நிலைமையில என்ன வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இதுக்கு மேல என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க? அவன் பணத்துக்கு தான் தாலி காட்டி. அந்த பொண்ணு உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றாடா, இது தெரியாம ஓம் பேச்ச கேட்டு தேவையில்லாம நானும் உன் கூட சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்டா. ஆகாஷ், இப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்துல கிடைக்கவே மாட்டா. தயவு செஞ்சு எதையும் யோசிக்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாடுறா. நீ எதுக்காகவும் அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடாத பிளீஸ்டா. நான் அந்த ஆண்டாள் பாட்டிய நேரடியாவே சந்திச்சு என்ன காரணம்னு கேட்டேன்பா. அப்படியா, என்ன சொன்னாங்க உங்க? அவங்க என்கிட்ட, ஆமா நான் உன் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய செக் வச்சிருக்கேன், அது என்னன்னு முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்கோன்னு திமரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் ஆகாஷ் கிட்ட பேசி நிலா கிட்டே என்னன்னு விசாரிங்க அப்படின்னு கேட்டேன். ஆகாஷ் கிட்டயா? நிலா ஒண்ணு ஏதாவது சொன்னாளா? இல்லப்பா, அவரு அவகிட்ட காரணம் கேட்டா
நிலா அதுக்கு பதில் சொல்லாம நீங்க என்ன கடைசி வரைக்கும் கைவிட்ட கூடாதுன்னு ஆகாஷ் கிட்ட உத்தரவாதம் கேட்டிருக்கா. அதுக்கு ஆகாஷ் அவளை கண்டிச்சிருக்காரு. உடனே இவ அவர்கிட்ட, நான் கேட்ட உத்தரவாதத்தை நீங்க எனக்கு கொடுக்காதப்போ நான் எதுக்காக என் பிரச்சனைய உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாலாம். நீ சொல்றதாமா சரி, நிஜமாவே அந்த ஆண்டாளம்மானால நிலாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆனா அது என்ன பிரச்சனைன்னு தான் புரியலையம்மா. சரி சரி விடுமா, இதெல்லாம் நிலாவா இழுத்துக்கிட்டது தானே, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி கீழே வா, சீக்கிரம் போய் தூங்கு. காலையில மாப்பிள்ள கிட்ட ஏதோ வாக்குறுதி கேட்க போறேன்னு சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? மாப்பிள்ள அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாரா? இதோ ரிசல்ட் வந்துருச்சு. உன் மாப்பிள்ள தான் கால் பண்றாரு. ஆகாஷ் தம்பியா? ஆமா. ஏண்டி எடுத்து பேச மாட்டேங்கிற? எடுத்து பேசுறி, மாப்பிள்ள கோச்சுக்க போறாருடி. மா, காலையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாம லூசு மாதிரி உளராதம்மா. இப்ப அவர் என்கிட்ட கோவப்பட முடியாது, நான் தான் அவர் மேல கோவமா இருக்கணும். அவர் என்கிட்ட சாரி கேட்டு கெஞ்சணும். என்னென்னமோ சொல்ற. ஹலோ, எதுக்கு எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நிலா, I'm sorry. என்னது சாரியா? நான் இதுக்கு மேல உங்களுக்கு தொந்தரவா இருக்கவே மாட்டேன். காலையில உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க லைஃப விட்டு நான் போயிடுறேன். ஆல்ரெடி வீட்டுல யாருக்கும் தெரியாம விஷம் கூட வாங்கி வச்சிட்டேன். இன்னைக்கு ராத்திரி வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுறேன். அந்த முடிவுகளும் போயிடாத நிலா. இல்ல, நான் உயிரோட இருந்து உங்களுக்கு தொந்தரவா தானே இருக்கேன். அதனால நான் இன்னைக்கே செத்து போயிடுறேன். காலையில உங்களுக்கு நியூஸ் வரும், ஆனா என் பொணத்தை கூட பாக்க நீங்க வந்துடாதீங்க. நான் போன வச்சிடறேன். தயவு செஞ்சு போன வச்சிடாத நிலா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சாக்க போறவ கிட்ட என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க? தயவு செஞ்சு என்ன சொல்ல வரேன்னு பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பா சாவெல்லாம் தோணாது. நான் இப்ப எதையும் கேக்குற நிலைமையில இல்ல. நான் இப்ப போன வச்சிடறேன். நீங்க சொல்றத இன்னும் என்னால நம்பவே முடியல. ஏன் நம்ப முடியல? இதுக்கு முன்னாடி உங்க பாட்டியோட வற்புறுத்தலுக்காக தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு சொன்னீங்க. இப்போ நான் சாக போறேன்னு சொன்னதும் அதை தடுக்கிறதுக்காக சும்மா இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. வேண்டாம் வேண்டாம், நீங்க என்கிட்ட போய் சொல்றத என்னால தாங்கிக்கவே முடியல. நான் உங்க பேரை என் நெஞ்சில பச்சை குத்துனது தப்புதான், ஆனா இன்னைக்கு நைட்டு நான் தான் செத்துருவல்ல. நாளைக்கு நான் எரியும் போது என் நெஞ்சில இருக்கிற பச்சையும் சேர்ந்து எரிஞ்சிரும். நீங்க கவலைப்படாதீங்க. நிலா, ப்ளீஸ் நிலா, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாத. என் பேர உன் நெஞ்சில பச்சை குத்துற அளவுக்கு போயிருக்கேன்னா உனக்கு என் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்கும்? காதலனை நிரூபிச்ச அடுத்த நிமிஷமே எனக்கும் உன் மேல காதல் வந்துருச்சு நிலா. இங்க பாரு, இனிமே என் பாட்டிய உன்னை வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு வாய். இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல இல்ல? நாளை காலையில 9 மணிக்கு பொன்னியம்மன் கோயில் கிட்ட வா. அங்க உன்னை வச்சு கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணி என் காதலை நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன்.
சித்து, உன்னை நான் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த தடவை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நமக்கு நல்லது நடக்கணும்னா அது சில பேரை பாதிச்சா தப்பே இல்ல. நீ எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் உன்னை தென்றல் கிட்ட இருந்து பிரிச்சே தீர்வேன். நிலா, I love you, love you. I love you too. Thank you very much. உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாமே உங்க பாட்டி தான். எனக்கும் இனிமே எல்லாம் உங்க பாட்டி தான். அதனால நீங்க உங்க பாட்டி மேலேயே சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னதான் பாட்டி மேல சத்தியம் பண்றது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, நான் உன்னை மனசார விரும்புறேன். உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு எப்போ என்ன நடந்தாலும் எந்த சிச்சுவேஷன்லயும் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை பிரியவே மாட்டேன். இது என் பாட்டி மேல சத்தியம். வார்த்தைக்கு வார்த்தை சக்சஸ் சக்சஸ் சொல்றே தவிர அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. அது பாட்டி, நிலாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம் பாட்டி. ஆகாஷ், நீ இப்படியெல்லாம் பேசுறத கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா எப்படி திடீர்னு உன் மனசு இந்த அளவுக்கு மாறிச்சு? அதுக்கும் காரணமே நிலாதான் பாட்டி. என்னப்பா சொல்ற, நிலாவா? ஆமா பாட்டி. எப்படிப்பா? நிலா என்ன உயிருக்குற காதலிக்கிற பாட்டி. அது புரியாம இத்தனை நாளா நான் தேவையில்லாம அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன் பாட்டி. அவ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு எனக்கு நேத்துதான் தெளிவா புரிஞ்சது பாட்டி. அதையும் அவதான் எனக்கு புரிய வச்சா. புரிய வச்சானா எப்படிப்பா? அவ என் பேர அவளோட நெஞ்சில பச்சை குத்திருக்கா பாட்டி. அத பார்த்த அடுத்த நிமிஷமே நான் நிலா கிட்ட மனசு ஃபுல்லா பறி கொடுத்துடும் பாட்டி. இனி என் ஒய்ஃப்னா அது நிலா தானே முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. இந்த விஷயத்த நான் நைட்டே நிலா கிட்ட போன்ல சொல்லிட்டேன் பாட்டி. என்ன இருந்தாலும் நேர்ல சொல்ற மாதிரி இருக்காது இல்லையா? அதான் அவளை இப்ப கோயில்ல மீட் பண்ணி இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் அவளை கைவிட மாட்டேன்னு உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன் பாட்டி. பாட்டி இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே பாட்டி? பாட்டி சீக்கிரமா எனக்கும் நிலாக்கும் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கையோட கல்யாணத்தோட தேதியும் பிக்ஸ் பண்ணிருங்க பாட்டி. சரி பாட்டி, நான் இந்த விஷயத்த அப்பா அம்மா தாத்தா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். சரி பாட்டி. ஏய்
நிலா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேங்கிறதுக்காக நீ உன் வாழ்க்கைய எப்படியும் நிரந்தரமாக்கலான்னு திட்டம் போட்டு இப்பவே என் பேரனை இந்த அளவுக்கு மயக்கிட்டியா? அதுவும் அவன் கடைசி வரைக்கும் உன்னை கைவிட்டுற கூடாதுன்னு ஏமேல சத்தியம் வாங்கியிருக்கியா? நீ நிஜமாவே பயங்கரமான அழுதாடி. சொல்லுங்க மேம், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஷியூர் மேம், இட்ஸ் மை பிளஷர். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும்? அது 2014ல இருந்து 2020 வரைக்கும் உள்ள ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணனும். நீங்க அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து என் டேபிள்ல வைங்க, நான் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னது, 2014ல இருந்து 20 வரைக்கும் உள்ள ஃபைல்ஸா? அவ்ளோ ஃபைல்ஸையும் ஒவ்வொரு ரேக்கா தேடி எடுத்தா பெண்ட் காண்டுடுமே. என்ன தென்றல் யோசிக்கிறீங்க? உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நான் சித்துவ கூப்பிட்டுக்கிறேன். எடுத்துட்டு வாங்க. மேடம், ராக்ல இருந்த எல்லா ஃபைல்ஸையும் கொண்டு வந்துட்டேன். இனிமே அவ்வளவுதான் மேடம். ஏண்டா தென்றல், என்னாச்சு திடீர்னு இப்படி டல் ஆயிட்டு? ஆமாண்டி மேக்னா, அவ வேணும்னு என்ன வெச்சு செய்யறோம். அப்புறம் சித்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து சொன்னீங்களே, நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான ரோஸ் மாதிரி இருக்கேன்னு, அது உண்மைதானா? ஆமா மேடம். முள் இருக்கிற ரோசா இல்ல முள் இல்லாத ரோசா? உங்களை போய் முள் உள்ள ரோஸ்ன்னு சொல்லுவனா மேடம்? முள்ளே இல்லாத ரோஸ் தான் நீங்க. ரியலி சித்து? யா, எஸ் மேடம். நான் உங்க பார்வைக்கு காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கேனா? ஆமா மேடம், ஆமா. அப்படியேதான் இருக்கீங்க. அப்புறம் இட்டாலியன் ரசகுல்லா மாதிரி இருக்கேனா? ஆமா மேடம், இட்டாலியன் ரசகுல்லா மாதிரியே இருக்கீங்க. எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையே. அப்புறம் அரேபியன் குதிரை மாதிரி இருக்கேனா? ஐயோ மேடம், இத நான் உங்ககிட்ட எப்பயோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க மேடம். சூப்பர் மேடம், உண்மையிலேயே நீங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க. சாரி மேடம், நான் காஃபி சாப்பிட போயிருந்தேன். நீங்க சித்து கிட்ட விளையாட்டா பேசிட்டு இருக்கறத பார்த்தா எல்லா ஃபைல்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க போல இருக்கு. ஓகே மேடம், இப்போ நாங்க எங்க வர்க் பாக்க போறோம். சரி, வா சித்து போங்க. சொல்லுங்க மேடம். நீங்க எல்லா ஃபைல்ஸும் எடுத்துட்டு வரலையே. அத 2010ல இருந்து 2013 வரைக்கும் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. ஐயோ என்னது, அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ள கூட பாத்துட்டேன் தென்றல். அவன் என் ஃப்ரெண்டு தான், பேரு ஜெய். அவனும் என்ன மாதிரியே பெரிய பிசினஸ் மேன், ரொம்ப நல்லவனும் கூட. அவனை நிலாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிலா என் பேரை அவ நெஞ்சில பச்சை குத்தி இருக்கிறத காட்டான். என்னது, நிலா உங்க பேரை நெஞ்சில பச்சை குத்திருக்காளா? ஆமா தென்றல்.
என்ன இவ்வளவு டீப்பா லவ் பண்ற பொண்ண என்னால எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? அதான் நிலாவோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு நானும் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். உன் பதட்டம் எனக்கு புரியுது தென்றல். நான் என் பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு நிலாவை கைவிட்டுருவன் தானே நீ யோசிக்கிற? அதை பத்தி கவலையே படாத தன்றல். என்ன நடந்தாலும் சரி, நான் கடைசி வரைக்கும் நிலாவை கைவிடவே மாட்டேன். நிலாவுக்கு அடுத்தவங்களால மட்டும் இல்ல, என் பாட்டியாலையும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். தென்றல், நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா?